ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் ஐரோம் ஷானு ஷர்மிளா, குரல் சக்தி கற்பகம், பிஏ ஆங்கிலம், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவிலிருந்து இக்கட்டுரைக்கு பங்களித்த விக்கிபீடியர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். ஐரோம் ஷானு ஷர்மிளா மார்ச் 14, 1972 மணிப்பூரில் பிறந்த இவர் மணிப்பூரின் இரும்பு மங்கை என அழைக்கப்படுபவர் ஆவார். இவரை அவரது வட்டார மொழி மக்கள் மெங் நௌபி என அழைக்கின்றனர். மணிப்பூரில் நடந்த வன்முறைகளுக்கும் மற்றும் பிற வடகிழக்கு பகுதிகளில் அதன் விளைவுகளுக்கும் காரணமான ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் 1958 இந்திய அரசாங்கம் மீள பெற வேண்டும் என்று கூறி 2000 ஆண்டு நவம்பர் 2 அன்றிலிருந்து இவர் உண்ணாநிலை போராட்டம் இருந்து வந்தார். இது 500 வாரங்களுக்கு மேல் தொடர்ந்து வருகிறது. இதுவே உலகின் நீண்ட உண்ணா போராட்டமாகும். இவரது தந்தை ஐரோம் ஷி நந்தா மற்றும் தாயார் இரோம் ஓங் பி சக்தி. இவர் மணிப்பூர் தலைநகரான இம்பாலாவில் கொங்பால் என்னுமிடத்தில் பிறந்தவர். மனித மற்றும் சமூக உரிமை ஆர்வலராக பணியாற்றினார். ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டத்திற்கு எதிராக போராடிய உண்ணா நோபாளராகவே வெளியுலகத்தால் அறியப்படுகிறார். நவம்பர் 2, 2000 அன்று மணிப்பூரின் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள மலோம் என்ற சிற்றூரில் இந்திய படைத்துறையின் துணை படையான அஸ்ஸாம் ரைஃபிள்ஸினால் பேருந்து நிறுத்தம் ஒன்றில் நின்றிருந்த 10 குடிமக்கள் சுடப்பட்டு இறந்தனர். இந்த நிகழ்வு பின்னாளில் மலோம் படுகொலை என மனித உரிமை தன்னார்வலர்களால் குறிப்பிடப்படுகின்றது. 1988 ஆம் ஆண்டின் தேசிய சிறார் வீர தீர விருது பெற்ற 18 வயது சினம் சந்திரமணி மற்றும் 62 வயதுடைய பெண்மணி லெய் சங்கம் இபடமி உள்பட கொலை உண்டவர்களின் படங்களை உள்ளூர் நாளேடுகள் விவரமாக பதித்திருந்தன. 4ஆம் நிலை கால்நடை ஊழியர் ஒருவரின் மகளான 28 வயதுடைய ஷர்மிளா இந்த படுகொலைக்கு எதிராக உணவு மற்றும் நீர் உண்ணா போராட்டத்தை மேற்கொண்டார். அவரது உடன்பிறப்பு இரோம் சிங்ஜித் சிங்கின் கூற்றுப்படி சிறுவயது முதலே வியாழக்கிழமைகளில் ஒண்ணாதிருக்கும் விரதத்தை கடைபிடிக்கும் ஷர்மிளா கொலை நிகழ்ந்த நாள் வியாழக்கிழமையாக அமைந்திருந்த காரணத்தால் தனது உண்ணாநிலையை அப்படியே தொடர்ந்தார். அவர் உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கிய நாள் நவம்பர் 4 என்றும் அதற்கு முந்தைய நாள் தனது இரவு உணவை முடித்துவிட்டு அன்னையின் கால்களில் விழுந்து வணங்கி அனுமதி பெற்றதாகவும் சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன. போராளி என ஐயுறும் எவரையும் காலவரையின்றி காவலில் வைக்க அதிகாரம் வழங்கும் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் 1958 AFCPA மீளப்பெற வேண்டும் என்பதே இவரது முதன்மையான கோரிக்கையாகும். சித்திரவதை, வலிய காணாமல் போவது, நீதித்துறை சாரா தண்டனைகள் போன்றவற்றிற்கு இந்த சட்டமே காரணமாக அமைவதாக மனித உரிமை தன்னார்வலர்களும் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன. உண்ணாநிலை போராட்டம் துவங்கிய 3ஆம் நாளே ஷர்மிளா தற்கொலை செய்து கொள்ள முயன்றதாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதித்துறை காவலில் வைக்கப்பட்டார். அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் காவல்துறையினர் அவருக்கு வலுக்கட்டாயமாக மூக்கு குழாய் வழியே உணவு வழங்க துவங்கினர். இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி தற்கொலைக்கு முயலும் ஒருவரை ஓராண்டுக்கே சிறையில் அடைக்க முடியும் என்பதால் அன்றிலிருந்து இரோம் ஷர்மிளா ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படுகிறார். ஆகஸ்ட் 9, 2016 அன்று தனது 16 ஆண்டு கால உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து கொண்டார். மேலும் மணிப்பூர் முதல்வர் ஓக்ரம் இபோபி சிங்கிற்கு எதிராக தாம் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார். மக்கள் மீளெழுச்சியும் நீதியும் இணைந்தது என்னும் அரசியல் கட்சியை அக்டோபர் 18, 2016 அன்று நிறுவினார். 2017 அன்று நடக்கும் தேர்தலில் ஐரோம் ஷர்மிளா மணிப்பூர் முதல்வர் ஓக்ரம் இபோபி சிங்கை எதிர்த்து தோபல் தொகுதியில் போட்டியிட்டார். இத்தேர்தல் முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிய ஷர்மிளா ஓக்ரம் இபோபி சிங்கை எதிர்த்து தோபல் தொகுதியில் வெறும் 90 ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார். மேலும் அரசியலிலிருந்து விலகப் போவதாக அறிவித்தார். ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் 1958 எதிர்ப்பதாகவும் உண்ணாவிரதத்திற்கு பதில் உத்தியை மட்டுமே மாற்றி உள்ளதாகவும் இன்று வரை கூறிக்கொண்டு தனது அகிம்சை போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார். அமைதி மற்றும் அகிம்சையின் உருவமான இரோம் ஷர்மிளா மணிப்பூரின் இரும்பு மங்கை மட்டுமல்லாமல் இந்தியாவின் இரும்பு மங்கையாகவும் இன்றளவும் நமது எல்லோரின் மனதிலும் வாழ்ந்து வருகிறார்.